மீன் எப்படி வரையிறதுன்னு பார்ப்போம். முதல்ல ஒரு படுக்கை கூடு போட்டுக்கோங்க. இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிறேன். முதல்ல ஒரு படுக்கை கூடு, இப்போ அதில் ஒரு வில் போன்ற வளைவு, கீழே அதோட சிறுசை வில் போன்ற வளைவு, மேலே இருக்கிறது அதிக வளைவாக இருக்கணும், கீழே இருக்கிறது சிறிய வளைவாக இருக்கணும். வால் பகுதியை இந்த மாதிரி மேலே வளைச்சி கீழே இப்படி வில் மாதிரி வளைங்க. வளைச்சாச்சு. அடுத்தது இந்த இடத்துல ஒரு வளைவு, முன்பகுதியில் ஒரு வளைவு, இந்த கோட்டில் கண் போட்டுருங்க. போட்டாச்சு. இந்த வாய்ப்பகுதி, இந்த மூக்கு பகுதி இந்த இடத்துல லேசாக தூக்கி விடணும். அது கீழே வாயை காமிக்கணும். அடுத்தது துடுப்பு போடுவோம். முதுகு துடுப்பு இந்த மாதிரி கூடுகளால் காமிக்கணும். அடுத்தது செவிள், அந்த இடத்துல ஒரு துடுப்பு இருக்கிறோம், அதையும் இந்த மாதிரி கூடுகள் போட்டு காமிக்கணும். வயிற்று பகுதியிலையும் துடுப்பு இருக்கும், அதையும் இந்த மாதிரி கூடுகளால் காமிக்கணும். வால் துடுப்பையும் இது போன்ற கூடுகளால் காமிக்கணும். மீன் வரைஞ்சிட்டோம். அடுத்தது செதில் காமிக்கணும் உடம்பில். அதுக்கு முன்னாடி அது செதில் காமிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கட்டமாக பிரிச்சுக்கோங்க. சாய் கூடு போடுறேன். அப்புறம் ஒரு குறுக்க ஒரு சாய் கூடு போட்டாச்சு. அந்த பகுதியை ஒவ்வொரு சதுரத்துலேயும் ஒரு வளைவு காமிக்கணும். இந்த மாதிரி செய்தியில் இந்த மாதிரி வளைவு ஒவ்வொரு கட்டத்துலேயும் அந்த முனையில் அந்த மாதிரி செய்தியில் வளைச்சி விடணும். செய்தியில் காமிச்சாச்சு. அவ்வளோதான், மீனுடைய வடிவம் வந்துருச்சு. தேவையில்லாத கூடுகளை ரப்பர் எடுத்து அழிச்சிடலாம். இப்போ இந்த கூடுகளை அழிக்கிறேன். அவ்வளோதான், மீன் வரைஞ்சாச்சு. அதுக்கு அடுத்தது அது மீன் சுவாசிக்கக்கூடிய காற்று, அதை காமிக்கணும். லேசாக சிறு சிறு வட்டங்கள், அப்புறம் போக போக பெரிய வட்டங்களை காமிக்கணும். காற்று வர மாதிரியில் காமிச்சாச்சு. தரைப்பகுதியில் ஒரு சில இலைகள் செடியில் இப்படி வளைஞ்சி வளைச்சி இந்த மாதிரி இருக்கிற மாதிரி காமிங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இடையிலையும் இந்த மாதிரி செடி வளைவுகளை இடையிலையும் சிறுசாக காமிங்க. அவ்வளோதான், படம் முடிஞ்சிருச்சு. இனி அடுத்த வாரம் குழந்தைகளுக்கான ஓவியத்தோடு சந்திப்போம்.